சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி ஒருநாள் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர் இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடத்தை இழந்து இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அண்மையில் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் பும்ரா ஒரு விக்கெட்டை கூட எடுக்கவில்லை. இதன் காரணமாக 819 புள்ளிகளுடன் ஐசிசி தரவரிசையில் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். 727 புள்ளிகள் பெற்றுள்ள நியூசிலாந்து பந்து வீச்சாளர் ட்ரென்ட் போல்ட் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்த தொடரில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிய இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சகல் 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு இந்திய சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் 16வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். எனினும் ஆல் ரவுண்டர் ஜடேஜா அதற்கான பட்டியலில் 246 புள்ளிகளுடன் 7வது இடத்திற்கு முன்னேறினார். பேட்டிங்கை பொறுத்தவரை ஒருநாள் தரவரிசையில் இந்திய அணி தலைவர் விராட் கோலி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார்.